அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, திருநெல்வேலி செங்கோட்டைக்கு இடையிலான ரயில்களுடைய வேகத்தை வந்து அதிகரிச்சிருக்கிறாங்க. கடந்த மார்ச் 13ஆம் தேதி இந்த இடைப்பட்ட பகுதிகளில் வந்து மின்சார ரயில் சோதனை ஓட்டம் முடிஞ்சது. ஆனால் இதுவரைக்கும் மின்சார ரயிலை வந்து பயணிகள் சேவைக்காக கொடுக்கல. இதோடைய காரணம் என்ன அப்படின்னா, இடைப்பட்ட பகுதிகளில் இருந்த SSP துணை மின் நிலையங்கள் வந்து வேலையில் நடைபெற்றுட்டு இருக்குது. அது முடிஞ்ச பிறகு தான் இந்த மின்சார ரயில் சேவை வந்து தொடங்கும். அதுக்கு முன்னாடியே இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, ரயில்களுடைய வேகத்தையும் அதிகரிச்சிட்டாங்க, டைம் டேபிளையும் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அந்த அட்டவணையை நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். பெரும்பாலும் பார்த்திங்க அப்படின்னா, திருநெல்வேலியிலேருந்து செங்கோட்டைக்கு போகிற வண்டிகளுடைய ரேக்குகள் தான் செங்கோட்டையிலேருந்து மதுரைக்கு போகும். அதேமாதிரி மதுரையிலேருந்து வர்ற செங்கோட்டைக்கு வர வண்டிகளுடைய ரேக்குகள் செங்கோட்டையிலேருந்து திருநெல்வேலிக்கு வரும். இதில் ஒரே ஒரு ரேக் மட்டும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது வந்து கொல்லம், செங்கோட்டையிலேருந்து கொல்லத்துக்கு போகும். அதனுடைய டைமும் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த டைம் டேபிள் அதில் கீழே கடைசியில் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே அதிகரிக்க இந்த ரேக்கு ஷேரிங் இருக்கிறதுனால விருதுநகர் செங்கோட்டைக்கு இடைப்பட்ட இந்த ரயில்களுடைய வேகத்தையும் கூடிய சீக்கிரம் அதிகரிக்கலாம் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுது. அது பற்றின அப்டேட் இருந்தால் கண்டிப்பாக சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.